ஸோ இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். மோனா ஃபேண்டி ஹோம், மோனா ஃபேண்டி ரெசிடென்ட். ஓகே, வாங்க உள்ளுக்கு போகலாம். இதுதான் அவங்களோட ஹவுசிங் ஏரியா. அன்ஃபார்ச்சுனேட்லி வீடை அழிச்சிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த தனா மட்டும் தான் இருக்குது. இது வந்து நாட் மோனா ஃபெண்டிஸ் ஹவுஸ், பட் ஐ திங்க் அவங்களோட ஜீரான்னு நினைக்கிறேன். மோனா ஃபெண்டி வந்து ஷீஸ் அ விச், பிளாக் மேஜிக் செய்கிறவங்க. பிகாஸ் அந்த ஒரு பாப் சிங்கராக இருந்து பிளாக் மேஜிக் செஞ்சு உள்ளே போய் இப்போ மேலே போய் சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த க்ரைம் சீன் நடந்த இடம். ஸோ நான் வந்து ப்ரொடெக்ஷனோட தான் வந்திருக்கேன். ஐ ஹேவ் மை தர்கா வித் மீ. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ நான் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னா, மோனா ஃபெண்டி அந்த ஒரு ஆளை கொண்டு புதைச்ச இடம் இங்கே தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் செம்ம அரவுண்ட் ஹியர்லா. பட் இது வந்து மோனா ஃபெண்டி வீடு இல்லை, இது வந்து மோனா ஃபெண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு. இந்த மரத்துக்கு வந்து ஆக்சுவலி ஒரு கதை இருக்குது, பட் ஐம் நாட் ஷூர் அந்த கதையை பற்றி நான் படிக்கலை. வீடு அழிச்சிட்டாங்க, ஆனால் இந்த மரத்தை மட்டும் அழிக்கலை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஆக்சுவலி இந்த வைப்ரேஷன் இஸ் வெரி பேட் பட் இக்ராஸ்லா. இந்த செவுத்துக்கு அங்கிட்டு போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன், பட் மனசு வேணான்னு சொல்லுது. நிறைய ரெண்டல் போட் போட்டிருக்காங்க, பட் ஐ திங்க் யாருமே இன்னும் வாங்கலை, வாங்கவும் மாட்டாங்க. இதுதான் அந்த வீடு நினைக்கிறேன், அந்த சைட்லேருந்து பார்த்தது. வா, ஓய்யோ, உள்ள போலாமா? நான் இன்றைக்கி தனியாக தான் வந்தேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தனியாக எப்படி எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பட் அடுத்த வீடியோக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோக்கு தனியாக போக மாட்டேன். ஓகே, வி ஆர் டன் ஃபார் டுடே. சும்மா ஒரு 100 பிளேஸ் இன்றைக்கி காமிப்போம், பார்க்கலான்னு வந்தேன். அடுத்த ஒரு புது கண்டென்ட்டோட மீமாலையில் உங்களை மீட் பண்ணுறேன். தென் சி யூ, பீஸ் அவுட்.